ஹாய் ஹலோ வெல்கம் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். 5 மினிட்ஸ்ல செஞ்சிரலாம் இந்த ஈஸி டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இப்ப எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கிறேன், 2 மீடியம் சைஸ் எடுத்திருக்கிறேன். ஒரு பெரிய பொட்டேட்டோவா இருந்தாலும் நோ ப்ராப்ளம், பீல் பண்ணிட்டு வாஷ் பண்ணி ரெடியா இருக்கு. இப்ப இதை நல்ல ஃபைன் ஸ்லைஸா கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணிடலாம், இந்த மாதிரி ஃபைன் ஸ்லைஸா இருக்கணும். ஓகே, நம்ம பீசஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 2 எக்கு உடச்சி விட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த எக்குக்கு மட்டும் தேவையான சால்ட் லைட்டாக சேர்த்துடலாம், கூடவே 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். விஸ்கு இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ எக்கு நல்லா பீட் பண்ணி ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் எடுத்துக்கோங்க, பேன் லைட்டாக சூடானதும் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துடலாம். பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் பட்டர். நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பட்டரை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி எடுத்த பொட்டேட்டோ பீசஸை இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி பீசஸை செட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு 1-2 மினிட்ஸ் டைம் கொடுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக பெப்பர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். நம்ம பீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற எக்கு அதையும் சேர்த்துடலாம். பீட் பண்ண எக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நம்ம ஆல்ரெடி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்குறோம், இருந்தாலும் பெப்பர் கொஞ்சம் சேர்த்து ஸ்பைஸியாக நல்லா இருக்கும். பெப்பர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறமா சீஸ், எனி சீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் 1/4 கப் சீஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கவர் பண்ணி 1-3 மினிட்ஸ் விட்டுட்டீங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். 1-3 மினிட்ஸ் ஆகட்டும். ஓகே, 1-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளோட சீஸ் எல்லாம் சூப்பராக மெல்ட் ஆகி டெலிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது 1 சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஈஸி டேஸ்டியான பொட்டேட்டோ வித் எக் பிரேக்ஃபாஸ்ட் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அழகிய தமிழ் பொண்ணு, அழகா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.